தசாவதாரத்துக்கு அப்புறம் கோபுரால தான் பயங்கரமான கெட்டப்ஸ்லாம் போட்டு விக்ரம் கலக்க போறாருன்னு தெரியும். ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிருக்கோம். தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்கு நாங்க ரெடி. வயசு வர வர குறைஞ்சிட்டே தான் வருது. அதிகமாகல அதிகமாகல. டேரக்டர் இதுக்கு முன்னாடி நல்ல டேரக்டர் தான். அவரும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிற ஒரு கேரக்டர்னு உள்ளவர் தான். அப்புறம் விக்ரம் ஆஸ் யூஷுவல் ஆக்டிங்கே அவர் ஆக்டிங்கை வச்சு அவர் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்தால் தான் தெரியும். நானும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த மூவி. கை படத்தில் இந்த மாதிரி கெட்டப்ஸ் ஏகப்பட்டது கொடுத்த மாதிரி தான் அந்த சாங்கில் இல்லை ஏதாவது ஒரு என்ன சீனில் அந்த மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ட்ரெய்லரு ட்ரீசர்லாம் பார்க்குறப்போ உண்மையாகவே நிறைய கேரக்டர் கொடுத்துருப்பாங்க போல. லைக் அவர் ஏதோ கிரைம் தடுக்கிற மாதிரி இந்த மாதிரி போற மாதிரி ட்ரெய்லர் ட்ரீசர் பாக்குறப்போ அப்படிதான் இருக்கு. எல்லா கேரக்டரும் வரும் தான் நினைக்கிறேன். யூஸ்வலா விக்ரமோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டெடிக்கேஷன்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இமேகா நோடிகல்ஸ்ல நான் ஒரு ஃபேன். அந்த டைரக்டரோட ஃபேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே, இமேகா நோடிகல் டேரக்டர் தான் நம்ம கோப்ராவும் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி டைரக்ஷன் அவருங்கிறத உடனே பயங்கர பெரிய லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். தசாவதாரத்துக்கு அப்புறம் கோப்ரால தான் பயங்கரமான கெட்டப்ஸ் எல்லாம் போட்டு விக்ரம் கலக்க போறாருன்னு தெரியும். ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிருக்கோம். தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்கு நாங்க ரெடி. ரொம்ப நாள் ஆச்சு விக்ரம் படம் பார்த்து. கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. சூப்பரா இருக்கும். கமல் தர் படம் வந்துச்சு இல்லையா, அதே ஜானர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலா நான் இமேகா நோடிகள் பாக்கல, சோ எனக்கு அந்த தாட் இல்ல. ஸ்ரீநிதி ஷெட்டி இருந்தாலே போதும், வேற லெவல்ல இருக்கும். சொல்லவா தேவை, பேர் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் ஆல்ரெடி படம் பண்ணிருக்காரு. சோ முன்னாடி அவர் படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலா ஐ தான் இருக்கு லாஸ்ட்ல வந்து ரொம்ப ஒரு நல்ல கொடுத்த படம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வச்சு இப்போ கோப்ரா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக துருவ நட்சத்திரம் ரொம்ப நல்லா வெயிட்டிங்ல இருந்தது. ஸோ கோப்ரோட எக்ஸ்பெக்டேஷன் சொன்ன நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இல்லை இதுலையும் பார்த்தா ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ்க்கு வந்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கோப்ரா படத்துலேருந்து. அதே மாதிரி பொன்னியின் செல்வனுக்கும் விக்ரம் கிட்ட நிறைய இருக்குது. விக்ரம் நோடிகள் வந்து ஒரு நல்ல படம் நயந்திர வச்சு அவங்க பண்ணாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி விக்ரமிச்சு அவர் பண்ணுறாருனா ஆப்வியஸாக அது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு த்ரில்லர் ஜெனராக இருக்குமான்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் பட் இமேகா நோடிகள் ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்ல ஒரு வேற லெவல் படம் தான். இப்போ அதே மாதிரி கோப்ராக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் பட் இல்லை வேரியேஷன்ஸும் ஒரு கெட்டப்ஸும் நிறைய இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி தெரியுது. ஸோ அதனால கோப்ராவும் ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இல்லாமல் வேற ஒரு ஜேனராக இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இமேகா நோடிகள் கம்பேர் பண்ணி. விக்ரம் வந்து எல்லா படத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அந்த படத்தில். இது வந்து வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கெட்டப் கிட்டப் வர்றது, வாக்கிங் ஸ்டைலு, திரும்பி பார்க்கறது எல்லாமே இன்னும் எனர்ஜெட்டிக்காக யங்ஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. வயசு வர வர குறைஞ்சிட்டே தான் வருது. அதிகமாகல நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய கெட்டப்ஸ் இருக்கு. கோப்ரா எனக்கு தெரியல ப்ரோ, ஐடியா இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆதிரா சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. கூட பேர் வந்து கேஜிஎஃப் ஹீரோயின் பண்ணுறாங்க. ஸோ விக்ரம் அவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி? டு பி ஆனஸ்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ரீநிதி ஷெட்டியோட ஃபேனு. பட் எனக்கு சத்தியமாக அவங்கள பிடிக்காது. அதனால் அவங்கள பற்றி இப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு ஏன் ப்ரோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இல்லை ப்ரோ. பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்மையா இருக்கு. ஓரளவு படத்துக்காக வெயிட் பண்றீங்களா? கண்டிப்பா.
ரொம்ப நாள் ஆச்சு விக்ரம் படம் பார்த்து, கண்டிப்பா வெயிட்டிங். கேஜிஎஃப் ஹீரோயின் ஸ்ரீநிதி ஷெட்டி தான் பண்றாங்க. கன்னடா அண்ட் தமிழ் ஒரு கலந்த ஒரு காம்பினேஷன், டிஃபரெண்டா இருக்கும் தான் நினைக்கிறேன். வேற லெவல் ஏ ரஹ்மான் சொல்லவா வேணும். நார்மலாவே அவர் கலக்கிடுவாரு, அது விக்ரம் காம்பினேஷன்ல ஆசா இருக்க போது. பட் ஆனா ஒரு டிஃபரெண்டான கதை கலத்தோட டிஃபரெண்டான ஒரு கெட்டப்ஸோட மாசா இருக்கும் தான் நினைக்கிறேன். விக்ரம் ஸ்ரீநிதி இருக்கும் வந்ததுல இதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் தியேட்டர்ல. ஸோ ஆப்வியஸா அதுவும் நல்லா இருக்கும் தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸ்ரீநிதி ஷெட்டி சொன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல போய் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்க ரேம்ப் வாக் பண்ணி வின் பண்ண மாடல் எல்லாம் சொல்றாங்க. கேஜிஎஃப்ல அவங்க ரோல் வந்து ரொம்ப காம்பாக்டபிள் இல்லைனா கூட ஒன்லி டூலி கம்பேர் பண்ணும்போது அவங்க ரோல் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஸோ கோப்ரால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பெருசாக பண்ணாங்கன்னா விக்ரமோட அவங்க காம்படிஷன் போது ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இல்லைன்னா விக்ரம் மட்டுமே அப்புறம் சைட் கேரக்டர்ஸ் மாதிரி படம் தூக்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீநிதி ஷெட்டி கொஞ்சம் லோவான மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃபீல் ஆகும். மியூசிக் சார் ரஹமான் சாங்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இமேகான் ஒடிகள் மாதிரி ஒரு டேரக்டர் கூட ரஹமான் ஒர்க் பண்ணுறதுன்றது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா ரஹமான் நம்ம நமக்கு ரொம்ப ஒரு மெலோடியஸாகவும் த்ரில்லர் ஜெனருக்கு ரஹமான் போட்டு நம்ம கேட்டதோட ரொமான்டிக் மூவிஸ்க்கு ரஹமான் போட்டு அவரோட அந்த ரீச் போனது தான் வந்து நிறைய பேருக்கு அவரோட வைப்ஸ் அதில் தான் இருக்கு. ஸோ த்ரில்லர் படத்துக்கு ரஹமானோட மியூசிக் வருதுன்றது ஆக்சுவலி நிறைய பார்ட்ஸ் வந்திருக்கு. தும்பி திருவிழாலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பிஜிஎம் ஸ்கோர் எப்படி இருக்குன்றது ரஹமான் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு த்ரில்லர் மூவிக்கு பிஜிஎம் ஸ்கோர் தான் தூக்கி கொடுக்கும். ஸோ அபியஸாக அதுக்கு நிறைய ரஹமான் கிட்ட இருந்து சவுண்ட் டீம் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். எக்ஸ்பீரியன்ஸ் இன் தியேட்டர்ஸ் தான். கோப்ரா மீன்ஸ் ஸ்னேக். ஸோ பாம்புனாலே அது ஒரு பயம் தானே. அதான் பாம்பு பற்றி படம் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன். கோப்ரா நடிக்கிற படமா? கோப்ரா இல்லை, அவர் ஆல்ரெடி ஐ நடிச்சிருக்கார்ல, ஐயில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்கிறதுனால இந்த கோப்ரா படத்துலையுமே அவர் வந்து இன்னும் சூப்பராக நடிப்பார். ஒரு வேளை ஸ்னேக் வேஷம் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இருக்கலாம். கோப்ராவில் வந்து கேஜிஎஃப் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் விக்ரமுக்கு ஜோடியாக வரப்போகிறாங்க. ஆ, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களை பார்த்தீங்க படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். ஆமாம், வெயிட் பண்ணுறேன். பேர் சூப்பராக இருக்கும், நல்லா பார்க்கும் போதே. கேஜிஎஃப் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல. போ போ படம் போ போ அந்த ஹீரோயின் மாதிரி வேற யாருமே இல்லை போல அந்த மாதிரி இருக்குது. இப்போ விக்ரம் தான் கரெக்டான பேர் மாதிரி தெரியும். நல்லா தான் இருக்கும்.